சமூக மாற்றத்திற்கான புதிய பரிமாணங்களை வெளிப்படுத்தி வரும் நமது பொதிகையின் காரசாரம் நிகழ்ச்சியில் திரைப்படங்கள் சமூக மாற்றத்திற்கு உதவுகிறதா இல்லையா? திராவிட கட்சி வந்தது தேசிய கட்சிக்கு அப்புறம் வந்தது சினிமா தான். தாவணி கனவுகள் அவர் எடுத்த ஒரே சீனு இன்னைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நிரூபிக்க போகுது. தங்கச்சியை கூட்டிட்டு போய் படம் பார்க்க முடியலங்க, அவரால் பழனியில் இருக்கிற சில்லறை எல்லாத்தையும் பொறுக்கிட்டு போயிட்டாருங்க. பாக்கியராஜ் சார் எடுத்த படத்துல தான் என்னுடைய காதலி உங்களுடைய மனைவியா வரலாம், ஆனால் உங்களுடைய மனைவி என்னுடைய காதலியா வர முடியாதுங்க. இந்த சமுதாயத்திற்காக இந்த திரைப்படங்கள் செய்த நன்மைகள் கடுகளவு என்றால் சமுதாய சீரழிவுக்கு செய்தது மலையளவு. சண்டை காட்சிக்கு டூப்பு, மற்ற பின்னணி பாடுறதுக்கு எல்லாத்துக்கும் டூப்பு. இவங்க வேலை கட்டி பிடிக்கிறதும் முத்தம் கொடுக்கறதும் இதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்குறாங்க. நாலஞ்சு கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றோம், சில படம் பத்து கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்றோம். இந்த பணத்துக்கு எங்களுக்கு ரிட்டர்ன் வரணும். ஸோ எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துற மாதிரி தான் நாங்கள் படம் பண்ண முடியும். நிகழ்வுகளை நினைத்து பேசும் நிறைவான நிகழ்ச்சி, கனவுகளை நனவாக்க தூண்டிவிடும் முயற்சி, திசையறியா மக்களை திரும்பி பார்க்க வைத்த மகிழ்ச்சி, திக்கெட்டும் வெற்றிகளை பதிவு செய்த நிகழ்ச்சி, நமது பொதிகையின் காரசாரம் 150வது வெற்றி நிகழ்ச்சி. காணத் தவறாதீர்கள்.